குன்னூரில் மலை ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானதால் பயணிகள் நடுவழியில் அவதியடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சன் வழங்குகிறார். ஜான்சன், என்ன காரணம் சொல்லப்படுகிறது? பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே? பூங்கொல்லி, நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு வந்து மலை ரயில் புறப்பட்டது. புறப்பட்ட ஒரு 5 நிமிஷத்திலேயே அந்த மலை ரயில் வந்து பல்சக்கரம், அதாவது மலை ரயில் வந்து பொதுவாக வந்து இங்க பல்சக்கரத்தில் இயங்கும். அதுல இருந்து ஒரு மலைக்கு மழையின் காரணமாக, அதாவது மலைக்கு சாரல் மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால அந்த பல்சக்கரத்திலிருந்து தடம் புரண்டு கீழே இறங்கி விட்டது. உடனடியாக, ஏன்னா 5 நிமிடம்தான் புறப்பட்ட, 5 நிமிடத்திலே ஆனதுனால பக்கத்திலேயே பனிமனையும் இருக்கனால உடனடியாக ஊழியர்கள் உடனடியாக ஓடி வந்து அந்த ஜாக்கி உள்ளிட்ட பொருட்களை வைத்து மலை ரயில நிலை நிறுத்தினாங்க. இதனிடையே ஒரு 200க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து அங்க ஸ்டேஷன் அருகிலே இருந்தனால உடனடியாக வந்து அரசு பஸ் மூலியமா வந்து அவர்கள் அனைவரும் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இது ரொம்ப மெதுவாக இயக்கப்பட்டு இருந்தனால இதுல வந்து பெரிய பாதிப்புகளோ இல்ல பயணிகளுக்கு அடியோ எதுவுமே இல்லை. பூங்குழலி, தடம் புரண்ட ரயில் சரி செய்யப்பட்டதா? அடுத்து இந்த சேவை எப்பொழுது தொடங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு? தற்போது வந்து அந்த பணிகள் வந்து இப்ப நடந்து வருகிறது. அநேகமாக இன்னும் ஒரு 1-2 மணி நேரத்துக்குள்ள இந்த பணிகள் முடிவடைந்துவிடும். இருப்பினும் இன்று வந்து குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்ல வேண்டிய மலை ரயில் வந்து ரத்து செய்யப்பட்டது. பூங்குழலி, ஒரு ரயில் கிளம்பும் முன்பு ஆய்வுகள் எல்லாம் முறையாக செய்யப்படுகின்றனவா? ஒவ்வொரு முறை மலை ரயில் இயக்கப்படும் பொழுதும் இந்த ஆய்வுகள் நடக்குதா ஜான்சன்? பொதுவாக இந்த பனிமனையில் வந்து இதை கவனிப்பதற்காக 8 முதல் 10 பேர் வந்து மலை ரயிலை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா இன்னைக்கு வந்து அந்த மலை ரயில் பாதையில வந்து எதனால இது இந்த விபத்து ஏற்பட்டது? பொதுவா மலைச்சாரல் பெய்யும் பொழுது அப்பகுதியை சுத்தம் செய்த பின்னர் மட்டும்தான் அது அங்கிருந்து இறக்குவார்கள். இன்று ஏன் இது நடந்தது என்பது குறித்து ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்டோர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த விசாரணைக்கு பிறகுதான் நமக்கு என்ன உண்மை என்று தெரிய வரும். பூங்குழலி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.